ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேலையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து வந்து 5 விதமான புதிய விதிகள் வந்து வந்திருக்கு. அதை பற்றின டீட்டெயில் தான் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்கள் மொபைலுக்கு வந்துட்டே இருக்கும். சரி, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த எரிவாயு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சிலிண்டர் இருக்குது பார்த்தீங்களா, எரிவாயு சிலிண்டர் விலை, அதுக்கப்புறம் டீசல் விலை, பெட்ரோல் விலை, இதெல்லாம் வந்து திடீர்னு ஏன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத லைட்டாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து அந்த 5 விதிகள் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்கன்னா, அதை பற்றின டீடெயிலும் பார்க்க போகிறோம். சரி, இந்த நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா சம்பளம் வாங்குறவங்களுக்கு உண்மையிலே இது வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை. நிறைய பேருக்கு வந்து இந்த பைக்கில் போனால் தான் வேலை அப்படின்னு நடக்கும், பட் சம்பளம் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும். அவங்களுக்குலாம் இது வந்து அவங்க வாழ்க்கையில் விழுந்த ஒரு இடிமாரி தான் இருக்கும். ஏன்னா திடீர்னு இந்த மாதிரி வந்து பெட்ரோல் விலை, டீசல் விலைலாம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா வந்து அவங்களால வந்து ஃபேமிலி வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. இந்த வகையில் பார்த்தீங்கன்னா மார்ச் 1, 2021 சில விஷயங்களை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா சமையல் எரிவாயு விலை இருக்குது பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒவ்வொரு மாதம் 1st நாளில் வந்து அவங்க நிர்ணயம் பண்ணுறாங்க. எண்ணெய் நிறுவனங்கள் தான் இதை வந்து நிர்ணயம் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சமையல் எரிவாயிருக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து புதிய கட்டணங்களை வந்து அறிவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக கூட இன்றைக்கி வந்து ஒரு 25 ரூபா இந்த கேஸ் சிலிண்டருடைய விலை வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த பிப்ரவரி மாதத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா கச்சா எண்ணெய் விலை இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் பார்த்தீங்கன்னா 3 முறை வந்து மாற்றி தீர்த்தி அமைச்சிருக்காங்க. தற்போது பார்த்தீங்கன்னா 14.2 கிலோ சிலிண்டர் விலை இருக்குது பார்த்தீங்கன்னா, தேசிய தலைநகரில் பார்த்தீங்கன்னா அதாவது டெல்லியில் வந்து ₹774 அப்படின்னு இருக்குது. அதே கொல்கத்தாவில் பார்த்தீங்கன்னா 745.50 ரூபாவாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து 810 ரூபாயாக இருக்குது. இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா அதிகமான விலைக்கு வந்து சிலிண்டர் வாங்குகிற ஒரே ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிறவங்க தான். இந்த பெட்ரோல் டீசல் இருக்குது பார்த்தீங்கன்னா அதோடைய விகிதம் பார்த்தீங்கன்னா தினசரி வந்து மாற்றி அமைச்சிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கச்சா எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா அதோடைய மதிப்பு அப்படிங்கிறது, அதோடைய விலை அப்படிங்கிறது வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து அது மாறிக்கிட்டே இருக்குது. சில நாட்களாக பார்த்தீங்கன்னா இதனால் வந்து பெட்ரோல் விலை, டீசல் விலைலாம் வந்து உச்சத்தை அடைஞ்சிருச்சு. இதனால் பொதுமக்கள் வந்து ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாயிருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியுது. அவங்களும் வந்து இதை ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. பட் இது வந்து தனியார் துறைக்கு போனதுனால வந்து இந்த விலை நிர்ணயம் பண்ணுறதும் தனியார் துறைக்கு போனதுனால அவங்களால எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது ரொம்பவே வந்து எல்லாருக்குமே வந்து வருத்தம் தழியுது. மத்திய பெட்ரோல் துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சர்வதேச பிரச்சனை அப்படின்ட்டு சொல்லி முடிச்சுட்டாங்க. அது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்ச் 1லேருந்து பேங்க் சம்மந்தமாக வர்ற அப்டேட்ஸை பார்ப்போம். பேங்க் சம்மந்தமான அப்டேட்ஸ் அப்படின்னு பார்க்க போனீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து கேஒய்சி அப்படிங்கிறது உங்களுக்கு வேணும். இப்போ ஆதார் கார்டு, ரேஷன் கார்டெலாம் நீங்கள் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, பேங்க்கில் அதெல்லாம் கண்டிப்பாக கொடுத்தா தான் உங்கள் அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகாது. அதே மாதிரி வந்து ஏடிஎம்லேருந்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து மார்ச் 1லேருந்து இந்தியன் பேங்க் அதாவது ஸ்டேட் பேங்க்லேருந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு 2000 நோட்டு இனிமேல் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியன் வங்கி ஏடிஎம்லேருந்து நீங்கள் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு 2000 நோட்டு வாடிக்கையாளர்களுக்கு திரும்ப பெற முடியாது, எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி நீங்கள் டெபாசிட் வேணால் பண்ணலாம், உங்களால் வந்து எடுக்க முடியாது. அப்படி இருந்தாலும் வந்து அவங்க வந்து வங்கி கவுண்டர்லேருந்து அந்த நோட்டை வந்து திரும்ப பெறலாம். நீங்கள் டைரெக்டாக உங்களுக்கு 2000 நோட்டு வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் உங்களுடைய பேங்கில் போயிட்டு நீங்கள் சலான எழுதி கொடுத்து நீங்கள் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏடிஎம்ல வராது அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக அதில் சொல்லியிருக்காங்க. இப்போ ஒருத்தவங்க ஏடிஎம்லேருந்து 2000 ரூபா வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா வந்து அந்த 2000 ரூபாய் வந்து சில்லற வாங்குறதுக்கு வந்து திரும்ப வந்து பேங்க்குள்ளே தான் வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. 2000 நோட்டு வேணும் அப்படின்னா வந்து பேங்க் உள்ளக்கே வந்து எடுத்துக்கோங்க அப்படிங்கிறதுக்காக இந்த முடிவு எடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்தியன் வங்கி. அதுக்கப்புறம் வந்து சுங்கச்சாவடிகளை நீங்கள் ஃபாஸ்டாக் வாங்குறீங்கன்னா இலவசம் அப்படின்ட்டு இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் 100 ரூபா கொடுத்தா மட்டுமே நீங்கள் சுங்கச்சாவடிகளை வந்து இங்கே ஃபாஸ்டாக் வந்து நீங்கள் வாங்க முடியும். ஃபாஸ்டாக் இருந்தால் மட்டுமே வந்து நீங்கள் டோல்கேட்டை வந்து கிராஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத ரீசெண்டாக சொல்லியிருந்தாங்க. இது எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இதை ஷேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பெட்ரோல் டீசல் விலை இருக்குது பார்த்தீங்களா, அதை பற்றின டீடைல் லைட்டாக பார்த்துருவோம். நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் விலை பார்த்தீங்கன்னா ஒரு சர்வதேச அளவில் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். டாலர் விலையை பொறுத்தும் சேஞ்ச் ஆகும், பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் பொறுத்தும் சேஞ்ச் ஆகும், நிறைய விஷயங்களுக்காக வந்து சேஞ்ச் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவை பொறுத்தவரையே வந்து இப்போ ஒரு டீலர் வந்து ஒரு ப்ரைஸில் வாங்குறாங்க அப்படின்னா வந்து அந்த வாங்குகிற ப்ரைஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மத்திய அரசு ஒரு வரி போடுறாங்க, அதுக்கப்புறம் மாநில அரசுன்னு தனியாக ஒரு வரி போடுறாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கமிஷன் போகணும் பார்த்தீங்கன்னா. டீலர் வந்து இப்போ வாங்கி விற்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு லாபம் வரணும், அதுக்காக பார்த்தீங்கன்னா டீலர் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4% அந்த மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பெட்ரோலாக இருந்தாலும் சரி டீசலாக இருந்தாலும் சரி ரெண்டுக்குமே இதே மாதிரி தான், பட் அமௌண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி வந்து சேஞ்ச் ஆகிறதுனால வந்து இது வந்து அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ மாநில வரி, மத்திய அரசு வரி போடுறாங்கன்னா அது மாறிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேட்டை பொறுத்தும் வந்து பெட்ரோல் டீசல் விலை மாறுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு ஒரு வரி போட்டிருப்பாங்க, பட் மாநில அரசு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒவ்வொரு மாநிலத்தை பொறுத்தும் பார்த்தீங்கன்னா அந்த வரி அப்படிங்கிறது மாறுபடும். அதனால் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் விலை வந்து ஒவ்வொரு மாநிலத்தை பொறுத்தவரை வந்து மாறுபடுது. இதுதான் இதில் இருக்கிற சில முக்கியமான காரணம்.
மேலும் பார்த்தீங்கன்னா திடீர்னு இப்போ கொஞ்சம் நாட்களாகவே பார்த்தீங்கன்னா 90 ரூபா 94 ரூபா அந்த மாதிரி வந்து டீசல் விலைலாம் போய்கிட்டு இருக்கு. இது வந்து ஒரு சர்வதேச பிரச்சனை அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. இப்போ சர்வதேசத்தில் வந்து இந்த பெட்ரோல் விலை கம்மியாக இருந்தாலும் வந்து இந்தியாவில் வந்து இவ்வளோ அதிகமாக விற்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஒரு வரி போடுறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஒரு வரி போடுறாங்க. பட் இது வந்து மற்ற நாடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அவங்க மொத்தமாக வந்து ஒரே ஆள் தான் வந்து அவங்கள வந்து மேனேஜ் பண்ணி வழிநடத்தி போவாங்க. அதனால் அங்கே மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் இந்த இடத்துல வந்து இப்படி பார்க்க முடியாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ 2014 கம்பேர் பண்ணும்பொழுது நம்மளுடைய மத்திய அரசு வரி பார்த்தீங்கன்னா 2014 வந்து 10 ரூபா போட்டிருந்தாங்க. 2021 பிப்ரவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா 32 ரூபா 98 பைசாவாக இருக்குது. இது கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 217% வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. இதுவே ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2014 வந்து 11.90 காசாக இருந்திருக்கு. இப்போ 2021 பார்த்தீங்கன்னா மாநில அரசு வரி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 19.92 இருக்குது. இது வந்து ஒரு 67% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மாநில வரியை விட வந்து மத்திய வரி தான் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. இப்போ டீசலு கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2014 வந்து 4 ரூபாயாக இருந்த இந்த சென்ட்ரல் டேக்ஸ் அப்படிங்கிறது வந்து 2021 பார்த்தீங்கன்னா 31.83 பைசாவாக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து 607% மேலே வந்து இன்றைய டேட்டுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த உலக அளவில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூலுக்காக, இந்த டீசல் பெட்ரோலுக்காக வந்து அதிகமான டேக்ஸ் வந்து விதிக்கிற ஒரு நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த டீசல் பெட்ரோலுக்கு அதுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா 69% வந்து இந்தியாவில் மட்டுமே வந்து டேக்ஸ் விதிக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப கம்மியாக விதிக்கிற நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் 10 நாடுகளில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ வந்து 19% வந்து டேக்ஸ் விதிக்கிறாங்க. நம்மளை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை தொடர்ந்து வந்து இத்தாலி, ஃப்ரான்ஸ், ஜெர்மன், யூகே இவங்கெல்லாம் வந்து தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்காங்க. இதுதான் இதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ். இந்த காரணங்களாலலாம் வந்து பெட்ரோல் டீசல் விலை வந்து மாறிக்கிட்டே இருக்குது. அதுவும் வந்து இப்போ தனியார் கையில் இருக்குது, அது வந்து திரும்ப கவர்மெண்ட் கையில் வருதா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. ஏன்னா இதில் வந்து பொலிட்டிக்கல் இஷ்யூஸ்லாம் நிறைய கலந்துருக்கு, நம்மளால் எதுவுமே சொல்ல முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம சேனலை சஜஸ்ட் பண்ணணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலில் வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். மன்னதன், பாய்.